முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேர் என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? உட்கார, இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டே, இங்க வா. ஆமா, இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு, இவனை தள்ளி நீ பாட்டுங்க. ஓ, ஏய், நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ? படிப்பு கம்மி, இவனை ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. எம்ஏ ரெண்டு. இங்க வாடா. இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணா, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே, அண்ணே. என்னடா இவர வேலை சேர்த்துக்கலாம்னே? எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குழந்தை தெய்வத்து பேரும் ஒன்னா இருக்குனே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது, படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிடும் பரதேசி. ஓகேடா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டான். ஆமா, அவனை எவன் வேலை செத்துக்கிற போறான். ஏய், நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சி என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே, என்னடா மாஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே, பேச்ச மாத்திரம், நீங்க ஏமாந்துடாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்க எல்லாம் எப்படி நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? நான் வந்துட்டேன். பலூன் பறக்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏனுங்க இன்னைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன, ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டு வந்திருப்பா தானே? அது வேணா நாளைக்கு கொண்டாற. பாவம் நீங்க, 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மறிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடலுருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க இத பாரு, இந்த முறுக்கு கல்லுருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்து வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஐயோ, வர வர உன்னை கல்யாணம் பண்றத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேனு கத்துற, நாளை கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மானு கத்த போற, என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. என்ன, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன அது? வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து
மறுநாள் மறுபடியும் உங்க காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரியில ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டே, அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரி ராத்திரின்ட்டு. அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து ராத்திரியில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு, அதாவது முதல் ராத்திரின்னு ஒன்னு வரும். வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க. அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ, தெரியுமே. மாப்பிள்ள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ள கைக்கு பாலை கொடுத்துட்டு கால விழுவோம். அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்ட, கிட்ட வந்துட்ட. அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா. ஏதா படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கு எல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறத காட்டுவாங்க. வீடு வந்து சரிங்க போ. நான் உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வரேன் போ. இருக்குது. சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் போட. சரி. என்னடா ரெட்டலை காமிக்கிற? என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி, நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு சிரிப்பு கட்டிருந்தே, இப்ப எல்லாம் என்ன பேசுறது பாரு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. இன்னொரு சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்ற. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சு சொல்ற. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வே? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வே. இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அதை சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வே. முதல்ல சொன்னேல அதை சொல்லு. உங்க மாதிரி நல்லவங்க அதான். அதேதான். இந்த வேலையை வேண்டாம் சாமி. எங்க ஒரு டஜன் போதுமா இல்ல ரெண்டு டஜனை தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க ரெண்டு டஜனை கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொய்யா கனி இருக்கா? கொய்யா கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாவா, பிஸியா இருக்கேன் பாவா.
நான் கூப்பிடுறேன்ல வா. கொஞ்சிருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தல. யாரும் போயிடாதீங்க. என்ன பாபா இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. வேற்று இருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? ஐயா டாக்கி, இங்க காஃபி கொண்டு வரேன். இத பாரு, நீ காஃபி பின்னால பேச மாட்டாத. நீ சால சீரியஸா மாட்டாடு. நான் இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சிச்சி, நீ நெருப்பாச்ச. அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன், யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு. நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். ஒய்யாக்க நீ கேட்டேன்னு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். என்ன 5 மினிட்ஸ்? யோ, நான்ல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க, இந்த கடையை நான் மூட போறேன். யோ, இது எங்க ஆண்டியோட கடை. ஆண்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க வேற. அவங்க போன்னு சொல்லிட்டு நாங்க போய்க்கிறோம். சின்ன பாப்பா, நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. தமிழர் பிடிங்க பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேற பதக்கம் கொடுக்குறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது, எல்லாமே மயிரலையில மிஸ் ஆயிருச்சு. வருஷ வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல, அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்தேன். இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு உங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையாடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வேங்கையை வேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி ஏற்ற மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுன்னு குத்தி கட்டாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க. நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. போய் போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டிய போறேன் எங்க அம்மா அப்பவே சொன்ன. பாவி, நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ, ஏன் சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து? நீ இழுச்சு வாய்த்தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனா யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கா, ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கா. நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி சுத்தி வரல? என் புருஷ கால் தூசுக்கு வருவான் அடி உன் புருஷன். நீ ஒவ்வொரு திட்டி அடிச்சு பேசிருக்க வேணாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே ஒரே சாண்டா, நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் ஆனா பெருத்துந்தா? அசல் நீ கேந்திர இது கமெண்ட் உண்டு. நான் இந்த வீட்டு மருமகம், எது பேசினாலும் தமிழ் எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசியில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன் கேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஐயா முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல இல்ல, ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும்னு அவசர அவசரமா அவனை குடுத்துட்டாரு. அது தேவடிச்சாடு. ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன், துள்ளி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாழதான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீயா தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னு 1008 சாக்கு சொல்லுவே நீ? சரி, அது என் வீக்னஸ். அதையே திரி திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கா. எதிர் வீட்டுக்கார உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது எப்படி? உங்க கையில நீட்ட வேண்டிதானே, அது கூட சாப்பிட்டு இல்ல பாக்கெட் எடுக்கிற பேருங்க. நீங்க 2 பேரும் என்ன, ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டுங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது மா அம்மா பையனை விட்டு கெட்டு. இதுதான் கௌரவம் நினைச்சு என்ன கடை பத்தி பேசாதே, வாய் மூடிக்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. வணக்கங்க. ஹலோ, வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது. அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்கார எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா அது நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னான்? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே? அதாவது என்ன பேண்ட் என்ன சர்ட்டுன்னு சொன்னாரே. வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா, இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட் தான்.
எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. பட்டு கலரை மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருனா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருனா சொல்லுங்க. சரி, பாய் பாய். See you. See you. Bye. Bye bye. மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியா இருக்கோ வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோர்ஸ்ல 4 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு தான் திங்கறால வந்து அதை கெடுத்துற போறீங்க. இந்த பொண்ணே, இந்தமா நில்லு, கும்பிடுறேன். இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோச்சிட்டு போற ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரி அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஏங்க நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, ஏமா நிக்கிற போ. ஏன், அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும் போதே தெரியல உன்ன மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோபிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருக்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. அவனை தொடர்ந்து அதுக்கு சாப்பிட்டீங்க அண்ணா? உங்க அண்ணன் கூப்பிடாரு, போட சாப்பிட்டு வரேன். தோட்டத்து கூப்பிடாரு, சாப்பிட்டு வரேன். நான் சொல்ல போட, அதெல்லாம் முடியாது. வாங்க, சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. மரியாதை ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோல உரிச்சிட்டேன். எடுத்துக்க அண்ணே. அண்ணே ஒரு யோசனை. வாங்க, பத்திரமா வாங்க. பாத்து ஏன் சார், என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டோம் போலக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன், ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும், நடக்கட்டும்.
எங்க அம்மா வெயில்ல கிளம்பிட்ட? ரேஷன் வாங்கிட்டு தாத்தா. எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அதான் நோ 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 நோ, ஊர் சுத்தி பாக்குறதெல்லாம் அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டமே, இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா நடுவீதல நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல. ஏய் ஏய் ஏய், இல்லங்கப்பா. ஏய் நிக்கடா. ஏய் நில்லுங்க, நிக்க. ஏய், இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள்தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும். அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க பையாடு எடுப்பா, கையில வெள்ளி போடு. என் பையன் தான் பாத்துருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கையை போடு. நானும் தான் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. உன்னால ஒரு கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க. ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்தை சொல்லுங்க. வா சொல்றேன். எங்க வீட்டுல யாரும் இல்ல? எங்க அப்பா சந்தைக்கு போயிருக்கு, ஆத்தா மணிகார் வீட்டுக்கு போயிருக்கு, பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கு, நான் மட்டும் இருக்கேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தாங்க வேணும். நானா? காபி போடுறேன். வீட்டுல யாரும் இல்ல, இப்போ அது கொஞ்சம் பக்கத்துல வா. இத விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதம்மா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ஐயோ, மீனா சக்கட்டை மக்கா இருக்கானே, மக்கா மக்கா எல்லாரும் ஓடி வாங்களே. அக்கா அக்கா, அவருக்கு என்ன வேணும்னு போய் கேளு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அக்கா நீதான் போய் என்னன்னு கேளு. எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும். தாயமாக்கா நீங்க போய் பேசுங்க. இந்த பாரு, எனக்கு வாயில நல்லாவே வந்துடும். பாட்டி நீங்க போய் பேச. பாட்டி, நான் போய் வரச பையன் கிட்ட பேசல, நீ போய் பேசு. வாங்க பாப்பா, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம், உட்காருங்க. ஆச்சரியமா இருக்குற. ஆமா, என்ன மாப்பிள மாத்திரம் தனியா? ஏதாவது விசேஷமா? இல்ல, நிச்சயதார்த்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா? இல்ல, அதே சாக்கல பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதானே? இங்க பாத்துன்னே ஓடி போய் ஒளிஞ்சிட்ட, வெளியே வருவனாங்கிற. கவலைப்படாதீங்க. மங்களா பெரியப்பா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா? மாப்பிள்ள இந்த மாதிரி விஷயத்துல எம் மாதிரி அனுபவத்தின கூட வச்சுக்கணும். யதார்த்தமா பேசுற மாதிரி எங்கவர்களுக்கு இந்த மாதிரி கிழவன்களுக்கு உண்டு. தண்ணி குடி. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள, கிராமம்னா அப்படித்தான், கிழவிங்க கூட குனிஞ்ச தலைய நிமிட மாட்டாங்க. செப்ரா கோயிந்தா 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 கோ. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சிக்கிறா. என்ன பாப்பா? மை வைஃப் சின்ன பாப்பு,
மை சன் பங்கார் நாயுடு, மை டாட்டர் அம்முலு. சின்ன பாப்பு, இது எவர் தெரியுசா? கமிஷனர் டாட்டர். வணக்கம். உன்ன பார்த்தாண்டா, எந்திரு சொல்ல போ. என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் புரியல. என்ன புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்ப உடக்க மாதிரி கழுத்து நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூ சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் பிளவர் போக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இருங்க, இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பலான தப்பு நடந்திருக்கே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான், ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவே இல்ல. கல்யாணமாகி ரெண்டு புள்ள பெத்தாச்சு, இந்த அப்பா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க, பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாபா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லேன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது, களியோ கம்பஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையை சொல்லிடுங்க பாபா. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினல புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கம் ஆன் கம் ஆன். என்ன? நான் உங்க பாவாவா என்னமோ நினைச்சிருந்தேன், ஆனா ஃபைட் நான் ஃபைட், அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது? என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு. Mm-hmm.